அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கணக்கு ஒரு பல வியாபாரி பத்து பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் இருநூற்று பத்து வீதம் வாங்கினார் அதில் ஒரு பெட்டி திராட்சை அழுகிவிடுகிறது மீதமுள்ள பெட்டிகளை ஒரு பெட்டி ரூபாய் இருநூற்று ஐம்பது என்ற விலைக்கு விற்கிறார் எனில் லாப நட்ட சதவிகிதம் என்ன இங்கே பல வியாபாரி வாங்கிய பெட்டிகளினுடைய எண்ணிக்கை பத்து ஒரு பெட்டி எவ்வளவு ரூபான்னு வாங்குறாரு இரநூற்று பத்து ரூபான்னு வாங்குறாரு ஸோ மொத்தமாக அவர் இரண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு தான் பத்து பெட்டி திராட்சைகளை வாங்கியிருக்காரு ஸோ இதை நாம் வாங்கிய விலை அப்படின்னு எடுத்துப்போம் அடுத்தது விற்ற விலை கண்டுபிடிக்கணும் விற்ற விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எத்தனை பெட்டி திராட்சைகளை அவர் விற்றுருக்கார் ஒரு பெட்டி திராட்சை அழுகி போச்சு ஸோ பத்தில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா ஒன்பது பெட்டி திராட்சை தான் இப்போ நல்ல திராட்சையாக இருக்குது ஸோ ஒன்பது பெட்டி திராட்சையில் ஒரு பெட்டி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அவர் விற்கிறாரு ஸோ ஒன்பதை இருநூற்று ஐம்பதால் பெருக்குன்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருநூற்று ஐம்பது இங்கே வாங்கிய விலையை விட விற்ற விலை அதிகமாக இருக்குது ஸோ அதனால் நமக்கு கிடைச்சது என்னது லாபம் எவ்வளோ ரூபாய் லாபம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா இதுலேருந்து இதை நாம் கழிக்கணும் கழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது நூற்றி ஐம்பது ரூபாய் இப்போ இவங்க லாப சதவீதத்தை கேட்குறாங்க அப்போ லாப சதவீதம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன லாபம் பை அடக்க விலை அல்லது வாங்கிய விலை இன்ட்டு நூறு இங்கே லாபம் எவ்வளவு நூற்று ஐம்பது பை வாங்கிய விலை எவ்வளவு ரெண்டாயிரத்தி நூறு இன்ட்டு நூறு இங்கே உள்ள ரெண்டு சைபருக்கும் இங்கே உள்ள ரெண்டு சைபருக்கும் அடிச்சிடலாம் இப்போ நான் மூணாம் வாய்ப்பால அடிக்கிறேன் ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு ஸோ ஐம்பது பை ஏழு வருது ஐம்பது பை ஏழை ஏழாவில் வகுக்கிறேன் ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது பாக்கி ஒன்று இருக்குது ஸோ அந்த ஒன்றை ஏழாவில் வகுக்க முடியாது ஸோ அதை ஒன்று பை ஏழுனே வச்சுப்போம் ஸோ ஏழு ஒன்று பை ஏழு சதவிகிதம் லாபம் சில நேரத்தில் ஆப்ஷனில் இதாட்டம் ஒன்று பை ஏழு அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்கலை அப்படின்னா அந்த ஒன்றை ஏழாவில் வகுத்துட்டு முன்னாடி இருக்கிற ஏழு அப்படியே இருக்கும் ஒன்றை ஏழாவில் வகுத்தா நமக்கு ஒன்று நாலு அன்சோவான் அப்படின்னு நம்பர் போய்கிட்டே இருக்கும் ஸோ ஏழு புள்ளி ஒன்று நாலு சதவிகிதம் எப்படி கூட ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்